நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா. சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. சாதாரணமாக ஒரு டேப்லெட்டில் ஆரம்பித்து ஒரு டேப்லெட் ரெண்டு டேப்லெட்டாக மாறுது. அதுக்கப்புறமா வந்து கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நிலைக்கு போகும்போது இன்சுலின் போடக்கூடிய ஒரு கட்டாயமும் வந்து உண்டாகுது. இந்த இன்சுலின் கூட போட்டாலுமே அவங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதியோட பக்க விளைவுகள் கூட இருந்துகிட்டே இருக்குது. அதனால் கால் எரிச்சல் உண்டாகிறது, கிட்னியில் வந்து பாதிப்பு உண்டாகிறது, கண்களில் வந்து பாதிப்பு உண்டாகிறது, அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாகிறது. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை அப்படிங்கிறது வந்து என்ன தான் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கூட தொடர்ந்து அதனுடைய பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை வியாதி பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ரெண்டுலேருந்து மூன்று நபர்களாவது வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உடலில் உண்டாகக்கூடிய பக்க விளைவுகளை வந்து குறைக்கிறதுக்காகவும் சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காகவும் உணவின் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதில் முக்கியமானது இன்றைக்கி நம்ம சுரைக்காய் ஜூஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுரைக்காய் ஜூஸ் வந்து எப்படி நம்மளுடைய சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த சுரைக்காய் ஜூஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தையும் வந்து குறைக்கக்கூடியது, ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கக்கூடியது. ஸோ இன்னும் இந்த சுரைக்காய் ஜூஸ் வந்து என்னெல்லாம் நம்ம உடம்புல பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த சுரைக்காய் ஜூஸ்க்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிராம அளவுக்கு நமக்கு சுரைக்காய் தேவை. அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தோல் நீக்கின இஞ்சி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, அது கூட ஒன்றுலேருந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு, கூடவே மூணுலேருந்து நாலு மிளகு, ஒரு நம்பர் மூணுலேருந்து நாலு நம்பர் மிளகு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஜூஸ் ஆக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த சுரைக்காயை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ சுரைக்காய் வந்து நீர் காய்கறி, இது நல்ல உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. இந்த சுரைக்காய் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாகவே வந்து நம்மளுடைய உடம்பில் அதிகப்படியாக நீர் தங்கி இருந்தது அப்படின்னா அதை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்கும். ஸோ யூஸ்வலாக சர்க்கரை நோயினால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க நிறைய சர்க்கரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே உடம்பில் வந்து நீரும் கூடவே சேர்ந்து வந்து தேங்கி இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய சிறுநீரகங்களில் வந்து பாதிப்பை வந்து உண்டாக்குறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரைக்காயில் வந்து புரோட்டீன் தைரோசினேஸ் பாஸ்ஃபேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டியை வந்து இது குறைக்குது. ஸோ அந்த என்சைம் தான் நம்மளோட உடம்பில் வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை உண்டாக்குது. யூஸ்வலாக நம்மளுடைய உடலில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் யாருக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியே வந்து இது குறைக்குது அப்படிங்கிறதும் வந்து இந்த ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய தோலை வந்து நம்ம சீவி எடுத்துட்டோம். ஸோ சுரைக்காய் பொறுத்த வரைக்கும் எல்லா வெரைட்டி சுரைக்காயுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதனுடைய அந்த விதைப்பகுதியோடு சேர்த்து பயன்படுத்துறது நல்லது. அதுக்கு தான் வந்து அந்த நல்ல டயூரிட்டிக் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த சுரைக்காய் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சுரைக்காய் யூஸ்வலாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியது. சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பித்தம் அதிகரிக்கும் போது கால் எரிச்சல் வந்து இருக்கும், சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது, அதே மாதிரி அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து உண்டாகும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வாரத்தில் மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் வந்து இந்த சுரைக்காயை வந்து நம்ம ஜூஸ் மாதிரி வந்து பண்ணி குடிக்கலாம். ஸோ இப்போது சுரைக்காயெல்லாம் நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போது ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி வந்து நம்ம வந்து தோல் சீவி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டளவுக்கு போதும். ஸோ இதை வந்து நம்ம தோல் சீவி சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். இது கூட ஒரு அரை எலுமிச்சையோட சாறு. ஸோ எலுமிச்சையோட சாறு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு மிளகு வந்து போதும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். ஸோ இப்போ இது கூட ஒரு 200 ml அளவுக்கு நம்ம தண்ணீரும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து வந்து இதை நல்லா டைலூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூஸை வந்து வடிகட்ட வேண்டாம், ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த நார் சத்து அப்படிங்கிறத நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது போயிடும். ஸோ நல்லா நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதை வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தி மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு
ஒன்றுலேருந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம இந்துப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுரைக்காய் ஜூஸை வந்து வாரத்தில் ஒரு 3-4 நாட்கள் எடுத்துக்கும்போது சர்க்கரை வியாதியினால் உண்டாகக்கூடிய அசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் இதை வந்து சரி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோலின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறதுனால அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து சர்க்கரை நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம்னே வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து இது குறைக்கக்கூடியது, உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தையும் வந்து இது குறைக்கக்கூடியது. முக்கியமாக இது வந்து ஆராய்ச்சியில் அதாவது புரோட்டீன் டைரோசின் பாஸ்பர்டைஸ் 1B அப்படிங்கிற ஒரு என்சைம் ஆக்டிவிட்டியை வந்து இது குறைக்கிறதுனால சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது, சர்க்கரையோட பக்க விளைவுகள் வராமலும் தடுக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. ஸோ சுரக்காய் கிடைச்சிது அப்படின்னா அப்பப்போ வந்து இந்த ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். உங்களுடைய வீட்லையும் யாராவது சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுடைய சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், அவங்களும் ஆரோக்கியமான ஒரு நபராக மாறுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி.